இந்த கோமார்பிட் கண்டிஷனோட அட்மிட் ஆன பேஷண்ட், இந்த ஆஸ்மா, கிரானிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் பல்மரி ஏர்வே டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், கிரானிக் கிட்னி டிசீஸ், டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க 120 பேஷண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் நல்லா பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு கோவிட் வந்து, சக்கர வியாதியினால பாதிக்கப்பட்டு கோவிட் வந்தவங்க, தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டு வந்தவங்க, டபர்க்லோசிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கோவிட் வந்தவங்க, கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தை பேஷண்ட்டுக்கு கோவிட் வந்தவங்க, இப்படியாக ஒரு 1740 பேஷண்ட்ஸ் வந்து தீவிரமாக சிகிச்சை பண்ணி வீட்டுக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இம்யூனோ டெஃபிஷியன்சி கோமார்பிட் கண்டிஷன் உள்ள பேஷண்ட்ஸும் நம்ம மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வெளியே போயிருக்காங்க. நம்ம 496 பேஷண்ட் இருந்தாலும் இன்னொரு 240 பேஷண்ட்ஸ் இப்போ ரைட் நோ இருக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வராங்க. நம்ம சமீபத்தில் ரெமிடிசர் என்கிற ஒரு ஆன்டிவைரல் மருந்தையும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல பலனை தருது. அதே போல பிளாஸ்மா தெரப்பியில் ஒரு 12 பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுத்ததுல 100 தவிர மீது எல்லாருமே குணமாகி போயிருக்காங்க. இந்த நோயை பொறுத்தவரையிலும் வந்து நமக்கு தடுப்பூசி கிடைக்காத பட்சத்தில் இப்போதைக்கு விலகி இருப்பதும், ஹேண்ட் சானிடைசர் போடுவதும், மாஸ்க் அணிவதும், சோசியல் டிஸ்டன்சிங்கை கீப் அப் பண்றதும், நாம் இருக்கும் இடத்தை சுத்தமாக வச்சுக்கொள்வது தான் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சிகள் இல்லது ஒரு அசம்பிள் ஆகிற மாதிரி 5 பேர் ஒன்னா சேர்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்களையும் நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்காம தனித்திருப்பதே சிறந்த ஒரு வழி. நம்ம ஒரு 1000 பெட் வந்து ரெடி பண்றோம். அதுக்கு வந்து ஆக்சிஜன் போர்ட், ஆக்சிஜன் பாயிண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அதிகமான பேஷண்ட் வந்தாலும் இதை எதிர்கொள்ற ஒரு நிலைமையை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் அது ரெடி ஆயிடும். நம்ம வந்து பெட் இல்லைங்கிற ஒரு நிலையை தவிர்ப்பதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. ஆக்சிஜன் பாயிண்ட்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். முன்னாடி வந்து 70% இப்போ 100% இப்போ இருக்கிற பெட்ல எல்லாத்துலயுமே ஒரு பெட்லயுமே அவங்க ஆக்சிஜன் தேவைப்படலாம், ஆக்சிஜன் பாயிண்ட் அந்த நிலைமை ஏற்படுத்துறோம். அதனால வந்து இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது எனக்கு ஆழமான நம்பிக்கை. சிபேப், கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், அந்த வென்டிலேஷன்ங்கிறது ஆக்சிஜனுக்கு அடுத்த லெவல். அதுல வந்து ஒரு 22 பேஷண்ட்ஸ் நமக்கு இப்போ ரைட் நவ் இருக்கிறாங்க. இன்டிபேட் பண்ணி வென்டிலேட்டர்ல யாருமே இல்லை. அதே மாதிரி ஐஃப்ளோ நேச்சுரல் ஆக்சிஜன், ஆக்சிஜன்லயே அதிக அளவு ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய 3 பேஷண்ட்ஸ் வந்து இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. தீவிர சிகிச்சை, அதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷன்ல ஒரு 20 பேஷண்ட்ஸ், 22 பேஷண்ட்ஸ் இருக்காங்க.